வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சரிதா, வையத்தில் யார் வாழ்வாங்கு வாழ்வாங்க அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? மிக முக்கியமானது. ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் மனித இனம் தோன்றியதுன்னு வச்சுக்கோம். இந்த மனித இனத்துக்கு கல்வி போதிக்க வேண்டும், நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு 10வது வரைக்கும் படிக்கணும்னா ஒரு ஸ்கூலில் வாத்தியார் ஒரு குருநாதர் இருந்தால் தான் அந்த பாடத்தை படிக்க முடியும். நம்மளே போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து நம்மளே படிக்க தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்களை கடவுள் படைத்து விட்டார். ஆனால் அந்த மனிதர்களுக்கான கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் சொல்லிக் கொடுக்காரு? அந்த கல்வி கல்வி பெற்றவன் தான் ஒருவன் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்காக பார்த்தானே, கடவுளே மனித ரூபமாக பிறந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளே மனித ரூபமாக பிறந்தார். அதாவது ஒரு குழந்தை பிறந்து அது 3 வயசுக்கு மேலே தான் அறிவு வளர்ச்சி அடையும். ஆனால் 3 வயசுலேயே அறிவு வளர்ச்சி அடங்கி தேவாரம் பாடியது யார்? திருஞான சம்பந்தம். அதே மாதிரி மெய்கண்ட தேவரும் 3 வயசில் அறிவு ஞானம் பெற்றவர்கள். ஒரு சராசரி குழந்தை தற்காலத்தில் 3 வயசில் அறிவு ஞானம் வந்து தேவாரம் பாட முடியுமா? இந்த புத்தகத்தை படிக்க முடியுமா? இதுலேருந்து என்ன தெரியுது? கடவுளால் தோன்றிய மனிதர்கள், அதாவது கடவுளே மனிதனாக தோன்றி அந்த மனித வடிவில் அருள் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார். கல்வி, கேள்வி, அருள் இதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த அருள் ஞானத்தை யார் கொடுக்குறாருன்னா தேவார முதலியார்னு பேர். 3 பேர், திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கு பிறகுதான் மாணிக்கவாசகர் வந்தார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இவங்கள்லாம் மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஒரு குருநாதர் வேணும். அந்த குருநாதர்களாக படைக்கப்பட்டவர்கள் தான் தேவார முதலியார். அதே போல அறிவு பக்தி மார்க்கம், அறிவு மார்க்கம்னு இருக்கு. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார், இவங்கள்லாம். அறிவு மார்க்கமாக கடவுளை அடைவது எப்படி அப்படின்னு மெய்கண்ட நாயனார், திருஞான சம்பந்தர், மெய்கண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார், இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி பிற்காலத்தில் வரும் சந்தனையினர் வளர்ச்சியிலேயே பல நூல்களை எழுதி வச்சுட்டு போனாங்க. கடவுளை பற்றி எழுதுனாங்க, மனிதர் இப்படி தான் வாழணும்னு எழுதினாங்க. அப்புறம் 2000 வருஷத்தில் அதுக்கு முன்னாடியே வள்ளுவர் தோன்றினார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு குறள். இப்போ 600-700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருஞான சம்பந்தருக்கு 3 வயது அருஞ்ஞானம் பெற்றது என்றால் வள்ளுவருக்கு எவ்வளோ அருஞ்ஞானம் இருக்கணும்? வள்ளுவருக்கு பிறகு வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். 1330 கொள்ளை அடித்து தூள் கலப்பிட்டு போயிட்டார். இப்போ இந்த கல்வி ஞானத்தை போதிக்கக்கூடிய குருநாதர்கள் தமிழ்நாட்டில் தான் உண்டு. தமிழ் தான் முதல் மொழி, முதல் நூலும் தமிழில் தான் எழுதப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ மனுஷனுக்கு எல்லா அறிவுரையும் சொல்லியாச்சு. குருநாதர்கள் வந்து வாழ்ந்து, அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவ ஆத்மா தோன்றி தேவாரம், திருவாசகம், திருக்குறள் போன்ற நூல்களை எழுதி சொல்லிக் கொடுத்து போயிட்டாங்க. இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த இல்வாழ்க்கை சுகம், காமத்தின்பம், மற்ற செல்வம், காரு, பங்களா, வீடு, வாசி, இந்த இல்வாழ்க்கை இன்பம் கோயில் சாவு போய் தண்ணிடுது. இந்த இன்பமும் நிலையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இதெல்லாம் நிலையானது இல்லைடா. உண்மையான பரம்பொருள் இருக்கிறார், அவரிடம் சேர்ந்தால் இந்த ஒயின்ஸ்டாப் போகிற சந்தோஷத்தோட லட்சக்கணக்கான சந்தோஷம்ச்சிடா, எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா அப்படின்னு தான் நூல்களை எழுதி வச்சுட்டு போகிறார்கள். ஆனால் நம்ம தான் கேட்குறது இல்லை. இதில் துருக்கி அழகாக வருவோம் சொல்லுவார், வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோன் வானூரின் தெய்வத்தில் கிடைக்கவும். இந்த மாதிரி அறநூல்களை படித்து அதன்படி வாழ்ந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நீங்கள் ஏன் ஒயின்ஸ்டாப் போகிறேன்? இதை விட சொர்க்கம் பெரிய சொர்க்கம்லாம் அங்கே இருக்கும். அங்கே நீ இதெல்லாம் நிறைய பெறலாம், அதனால் படித்து தந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதை நாம் கேட்கறது இல்லை, இது மிகப்பெரிய விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோ சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசலாம். நன்றி மாணவர்களே.